கடந்த வருஷம் அட்லி ஷாருக்கானையும் நயன்தாராவையும் வச்சு ஜவான் படம் எடுத்து பாலிவுட்ல தனக்கான ஒரு பெரிய மார்க்கெட்டே ஓபன் பண்ணிக்கிட்டாரு. சோ இதன் மூலமா ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் அட்லியோட அடுத்த படத்துல நடிக்க ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்லி இப்போ கரண்டா ஹிந்தி ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கங்காட்டி இப்போ அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணா இன்னும் நல்ல மார்க்கெட்டிங் ஓபன் ஆகும். சோ இத மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்ல மெகா ஹிட் கொடுத்த தெரி படத்தை இப்ப ஹிந்தியில ரீமேக் பண்ண ரெடியா இருக்காரு. பட் இந்த டைம் இந்த தெரி படத்தோட ஹிந்தி வெர்ஷனை இவரு டைரக்ட் பண்ணல, அதுக்கு பதிலா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் ஆல்ரெடி இவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஜீவா மற்றும் ஸ்ரீதிவ்யா நடிச்சிருந்த சங்கலி பொங்கலி கதவு தோற படத்துக்கும் அண்ட் அர்ஜுன் தாஸ் நடிச்ச ஹாரர் படமான அந்த கரங்குற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இந்த ரெண்டு படங்கள்லயுமே ஓரளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருந்தாரு. சோ இதுக்கப்புறமா தான் இந்த தெரி படத்தோட ஹிந்தி வெர்ஷனுக்கு இவரு ப்ரொடியூஸ் பண்றாரு. இதன் மூலமா அட்லிக்கு ரெண்டு லாபம் இருக்குன்னே சொல்லலாம். ஒன்னு ஹிந்தி ஃபேன்ஸ் மத்தியில நல்லா ரீச் ஆக முடியும், அண்ட் ரெண்டாவது வழக்கம் போல தமிழ் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணி சொதப்புற மாதிரி இந்த படத்தை சொதப்பிட்டாங்கன்னா தமிழ் தளபதி ரசிகர்கள் நம்ம அட்லிய திட்ட மாட்டாங்க, நான் இந்த படத்தை எடுக்கல வெறும் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எஸ் ஆயிடுவாரு. ஏன்னா லாஸ்ட் டைமே அட்லி ஜவான் படத்துல தமிழ்ல பேரரசு படத்துல இருந்து ஒரு சில காட்சிகளும் அண்ட் ஒரு கைதியின் டைரிங்கிற படத்துல இருந்து 23 காட்சிகளை அப்படியே படத்துல வச்சிருக்காருன்னு பயங்கரமா ஓட்டிட்டாங்க. ஆனா என்னதான் இப்படி நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அந்த ஜவான் படம் 1000 கோடிக்கு மேல வசூல் அடிச்சது. சோ அதே மாதிரி இந்த படத்தையும் பயங்கரமா கொண்டு போகணும்னு ஒரு முடிவோட இருக்காரு. அண்ட் இந்த படத்துல தளபதி கேரக்டர்ல வருண் தவானும் சமந்தா கேரக்டர்ல ஜான்வி கபூரும் அண்ட் முக்கியமான கேரக்டர்ல நம்ம கீர்த்தி சுரேஷும் நடிக்கிறாங்க. சோ இப்போ வந்துட்டு இருக்கிற ரூமர்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் எமி ஜாக்சன் ரோல்ல நடிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ ரீசெண்டா இந்த படத்தோட பூஜை வீடியோலாம் நெட்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அண்ட் வெரி சூன் இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ரீமேக் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினிஃபேக்ட் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.